பார்வோனிடம் மூசை ஆரோனுமே இஸ்ரவேலரை விடுவிக்கும்படி கடவுளுடைய வார்த்தையின்படி கேட்குறாங்க. ஆனால் பார்வோன் விட மாட்டேன்னு எதிர்த்து நிற்கிறான். அதனால கடவுளும் எகிப்தில் நிறைய வாதைகளை கொடுத்துக்கிட்டு தான் வராரு. இப்போ ஒரு காரியம் நடக்குதுங்க. எகிப்தியரில் வந்து மோசே சொல்லுவார், எகிப்தியர் மேலே கடவுள் வந்து எரிபந்தமான கொப்புளங்களை வர வைக்க போகிறாரு, ஒழுங்காக என் ஜனங்களை விடுங்கிறார். ஆனால் பார்வோன் போயா பார்ப்போன்ட்டான். உடனே அங்கே எழுதுகளாக நடந்துச்சு. உண்மையிலே அதாவது சூளையின் சாம்பலை எடுத்து மோசே வந்து மேலே வீசுவாங்க. அந்த சூளையின் சாம்பல் பறக்க எகிப்தியர் எல்லார் மேலேயும் என்ன ஆகுச்சுன்னா எரிபந்தமான கொப்புளங்கள் தோன்றுச்சுங்க. அது எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும் பார்த்தீங்களா. உடனே பார்வோன் என்ன தெரியுமா செய்கிறார், தன்னோட மந்திரவாதிகளை கூப்பிட்டு நீங்களும் இதே மாதிரி செய்யுங்கன்னு சொல்கிறார். அவங்க வந்து பார்வோன் கிட்ட நிற்கக்கூட முடியலையாங்க. ஏன்னா அவங்களே அந்த கொப்புளங்களால் பாதிக்கப்பட்டு ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க. இன்னைக்குக்கூட உங்கள் வாழ்க்கையில் உங்களை விரோதமாக எதிரிகள் எழும்பி நான்தேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா, கவலையே படாதீங்க. அவங்களும் எப்படி இந்த மந்திரவாதிகளால் எதிர்த்து நிற்கக்கூடாமல் போச்சோ அதே மாதிரி அவங்களால எதிர்த்து நிற்கக்கூடாமல் அவங்க ஒன்றும் இல்லாமல் இருள் பொருளாகிறத உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துக்கீங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.